ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒருத்தர் கடை மூடும்போது ஒரு நாலு ஜாமான் கொடுத்துட்டு போயிட்டார். அது தனித்தனியாக போடலான்னு தான் பார்த்தேன். சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு இப்போ நாளையுமே சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பஸ். இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 4000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை வெறும் 1500 ரூபா பாதிக்கும் பாதியாக தரேன். செம்ம குவாலிட்டி, செம்ம டிசைனு, செம்ம மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வித் மைக்கோடு இருக்குது. ஸோ இந்த மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு ஸ்பீக்கரே வந்து 2000 ரூபா சொல்கிறாங்க. இது மைக்கு, ஸ்பீக்கரு, எஃப்எம், ப்ளூடூத்து, ஸோ என்னென்னமோ இருக்குது. சார்ஜபிள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். சவுண்டு வந்து அப்படியே அந்தளவுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதை, தம்பி இதை ஆன் பண்ணி விடு, இதுக்கு வேறு சார்ஜர் எடுத்து போடு, சார்ஜ் போட்டு காட்டுக்கிறேன். எங்கே போகிறான், அதுலேயே இருக்கிறாடே, அதுலேயே ஒரு சார்ஜர் நீ ரீபண்ணியமா, நீ விடுமா அவன் போ. அந்த சார்ஜர் எடுத்து, அது ஐபோன் சார்ஜர் இல்லையா, சரி அதை. அப்புறமா இதை, இந்த ஃபேனை முதல் இப்படி திருப்பிடுங்க. ஃபேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏசி ஃபேனுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீடு 1, 2, 3. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்குன்னு ஒரு தனியாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து இவ்வளோ நிறச்சிட்டு இந்த பட்டனை அமுக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வருங்க. ஸோ செம்ம கூலிங்காக இருக்குது, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூலிங்காக வருது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி, மினி ஏசின்ற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காப்புல. இதோட விலை வந்து வெறும் 1000 ரூபா தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மட்டமான குவாலிட்டிலாம் வச்சு விற்கிறாங்கன்னு சொல்கிறாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. ஆக்சுவலாக இது 4 ஜாமானுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்காக போயிட்டு இது அவர் ஓனியூஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இதை வந்து நம்மகிட்ட சேல் பண்ணுறாரு. ஸோ இதோட விலை வந்து வெறும் 1000 ரூபா தான், 1000 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு மினி ஏசி மதிய. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குல்லப்பா, தம்பி கை வச்சு பாரு, கூலிங்காக இருக்குல்ல, செம்ம கூலிங்காக இருக்குது பஸ். அதே மாதிரி ஃபேனு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு செட் அந்த ஸ்பீடு மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் லைட் கூட இருக்குது, லைட் எதிராக இதில் லைட் வேறு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எரியுதா, ஓகே ஓகே. ஸோ லைட் இருக்குது. சரி, இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இதை தூக்க மாட்டேன், இதில் ஹெச்சி ரிமோட். இது வந்து, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரு. ஸோ அதை கழட்டிட்டு அப்படியே சும்மா இருக்கும் போது ஆஃப் பண்ணிக்குவோம். ஆ ரைட், ஓகே. இப்போ இதை தூக்கி இதில் மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு விட்டியா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம், இல்லைங்களா, ஆன் பண்ணியாச்சா. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும், அதே மாதிரி சார்ஜ் ஏறும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது, லைட் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது இதில். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜரு இங்கே பாருங்க. இப்போ நம்ம இதை அப்படி வைக்கிறோம், சார்ஜ் ஏறும் பாருங்க, பார்த்தீங்களா, சார்ஜ் ஏறுறது காட்டுது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த விலையே வந்து 1000 ரூபா தான். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜரு, ஸ்பீக்கரு, நைட் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, டைப் சி சார்ஜர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. டைப் சியை தூக்கி நம்ம வீட்டில் போடுற சார்ஜர் ஒயரை ஒன் மட்டும் இதில் போட்டாலும் போதும், டைப் சி செல்ஃபோன் சார்ஜரை தூக்கி இதில் போட்டாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இயங்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ருபீஸு, இதோட ப்ரைஸ் வந்து 1500 ப்ரைஸு, இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மினி ஃபேனு. ஸோ இப்போ வந்து பயங்கர வெயில், பயங்கரமாக வெக்கையாக இருக்கிற நேரத்தில் இது மாதிரி ஒரு சின்ன ஃபேனு எமர்ஜென்சி, அதாவது ரீசார்ஜபிள். ஸோ பேட்ரிலாம் தேவையில்லை, சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா, 220 ருபீஸு. ஸோ இதோட விலை 1000 ரூபா, இதோட விலை வந்து 1000 ருபீஸு. இதுவும் எல்லாமே இந்த இது மட்டும்தான் 1500 ரூபா. ஸோ இதுக்கு எல்லாமே பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்லாம் எடுத்துருவேன். ஏன் பாருங்க, இதோட பாக்ஸ், இதுக்குள்ள பாக்ஸு, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்றதை இதில் டீட்டெயிலாக காமிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த இதோட வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதோட விலை வெறும் 220 ரூபா. ஸோ வெளியிலலாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 300, 400, 500 ரூபா போட்டு கவுத்தி விட்ருவானுங்க. நமக்கே விலை தெரியாது, நம்ம வேணும்னா
வாங்கும்போதுனா அந்த மாதிரி ரேட் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ வெறும் 220 ரூபாய்க்கு இது தரோம் நாங்கள். அதே மாதிரி இது 1000 ரூபான்றது ரொம்ப கம்மி. வெளியில் ஷோரூம்லலாம் நான் விசாரித்தப்போ 3000 ரூபா 3500 ரூபான்றாங்க. சரியாக நீங்கள் தெரில, நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஆன்லைனில் 2500 ரூபா போட்டிருக்கு, நான் பார்த்தேன். ஸோ இதில் வந்து இதோட பாக்ஸ் தான் இது. எல்இடி ஒயர்லெஸ் சார்ஜரு, ஸ்பீக்கரு, அப்புறம் ரேடியோ, அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வா தம்பி, ஒரே ஒரு நிமிஷம், அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கிறது, அவ்வளோதான். ஸோ இதில் இதில் போட்டிருக்கு பாருங்க, வித்து எல்லா ஃபங்க்ஷனும் போட்டிருக்கு, யூஎஸ்பி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை என்னென்னமோ போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்க, இதுதான் இதில் உள்ள ஆப்ஷனு. ஸோ இதெல்லாம் 1500 ரூபாய்க்கு கிடைக்காது, கம்மி ரேட்டில் தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். கொரியருக்கு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. லாரி சர்வீஸில் போட்டு விட்ருலாம், 50 ரூபா 100 ரூபா, இல்லை உங்களுக்கு உங்கள்கிட்ட டூ பேன்னு போட்டு விட்ருவான். டூ பேயில் போட்டு விட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் பார்சல் சர்வீஸ் வரும். கொரியரில் போட்டோன்னா இதுக்கெலாம் வந்து 500 ரூபாயே கேட்பாங்க. இதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கெலாம் 50 ரூபா 50 ரூபா போட்டாலே போதும். நீங்கள் பார்சல் சர்வீஸ்க்கு இதுக்கெலாம் 50 ரூபா, இதுக்கு 100 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பெரிய டப்பாவாக இருக்குது, 100 ரூபா கேட்பாங்க. இதுக்கும் 100 ரூபா கேட்பாங்க. இதுக்கு தேவையில்லை, இதுக்கு 50 ரூபா போட்டாலே போதும் நீங்கள் பார்சலுக்கு. ஸோ நீங்கள் வாங்குறவங்களா இருந்தால் பார்சலுக்கு சேர்த்து காசு போட்டு கொடுங்க, நாங்கள் கொரியர் போட்டு விட்ருவோம். லாரி சர்வீஸில் இதை போட்டு விட்ரலாம். லாரி சர்வீஸே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் இருக்கும், அதுதான் இப்போ பெரிய அலைய வேண்டியிருக்கும். பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம்.